फ्रेंड्स वीडियो குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான रिक्वेस्ट இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி குளு குளு குல்ஃபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கப் சில்ட் மில்க் சேர்த்துக்கோங்க இப்போ இதல 20 பிஸ்தா சேர்த்துக்கலாம் சீட்லஸ் பேச்சம்பழம் 4 சேர்த்துக்கலாம் 2 அத்திப்பழம் சேர்த்துக்கலாம் வால்நட் நான் இன்னைக்கு 6 எடுத்துக்கிறேன் திராட்சை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 20 எடுத்துக்கிறேன் பாதாம் சேர்த்துக்கலாம் நீங்க முந்திரி கூட சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இருந்ததுனா இப்போ இதல்ல இனிப்புக்காக sugar 4 tablespoon சேர்த்துக்கறேன் உங்களுக்கு சக்கரை எப்படி வேணுமோ அதங்கன மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதல 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம் அப்பதான் க்ரீமியா சூப்பரா இருக்கும் குல்ஃபி ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் சேர்த்தத ப்ளெண்ட் பண்ணிட்ட அப்புறமா கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம் இப்போ இதல சஃப்ரான் சேர்த்துக்கோங்க கொஞ்சம்டா நல்ல ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு வாட்டி ப்ளெண்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிளாஸ்ல ஃபில் பண்ணி வெச்சிரலாம் நீங்க மவுல்ல கூட ஃபில் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கிளாஸ்ல ஃபில் பண்ணி காமிக்கிறேன் ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம இதல ஐஸ் ஸ்டிக் வந்து உள்ள வெச்சிரலாம் இப்போ நம்ம இத 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல வெச்சிட்டு வந்திரலாம் இப்போ 8 மணி நேரம் ஆயிச்சு எடுக்க போது வந்து டிப் பண்ணிக்கோங்க தண்ணியில 30 செகண்ட் அதுக்கு அப்புறமா எடுங்க அப்ப வந்து சூப்பரா வெளியில வந்துரும் சோ பாருங்க ரொம்பவே ஈஸியா வந்திருச்சு குல்ஃபி ரொம்பவே சுவையான குல்ஃபி தயார் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் ஹோப் யூ என்ஜாய்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க